ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். குருவின் ராசியிலேயே வலிமையான ராசி தனுசு ராசி தாங்க. ராசியின் சின்னம் வில்லாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் வீட்டு விஷயத்தில் அவ்வளவு சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. உங்க ராசிக்கு ஆயுதத்தின் பெயருடைய நகரில் குடியிருப்பது நல்லதுங்க. அதாவது வில்லிவாக்கம், வேலாயுதம் நகர், தண்டபாணி தெரு, திரிசூலம் என்பதாக இருந்தால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் எளிதாக இருக்குங்க. என்னதான் சொத்து விஷயத்தில் செவ்வாய் உங்களுக்கு உதவினாலும் சொத்து வாங்குவது விற்பது என்றெல்லாம் பெரிதாக நீங்க ஈடுபாடு காட்ட மாட்டீங்க. தனுசு ராசிக்குள் மூலம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் வருதுங்க. முதலில் மூலம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாங்க. ஞானக்காரகனாகிய கேதுவின் ஆதிக்கத்தில் வருகிறது மூலம் நட்சத்திரம். மேலும் உங்க ராசிநாதனான குருவும் கேதுவும் அதிநட்பு கிரகங்கள்ங்க. சொந்தமா ஒரு வீடு இருந்தா நல்லது அப்படின்னு மட்டும்தான் நினைப்பீங்க. ஆனா சொந்த வீடுதான் லட்சியம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உங்க வீட்டிற்கு அருகே பிள்ளையார் கோவில், சித்தர்களின் பெயரில் தெரு, சமாதிக்கு அருகே வீடு என்று வந்தால் நீங்க உடனே குடிபோகலாங்க. வீட்டிற்கு பக்கத்தில் லேத் கம்பெனி, வெல்டிங், மெக்கானிக் செட் என்று வந்தால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு திசை நோக்கிய வீட்டின் தலைவாசல் இருப்பது நல்லதுங்க. ஊரின் கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு திசைகளிலேயே வீடு இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களோட சின்ன வயது முதலேயே சுக்கரதசை நடக்கிறதுனால மேக்சிமம் 27 வயதுக்குள்ள வீடு அமைஞ்சிருங்க. நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அதிர்ஷ்டம் தந்தையாருக்கு சொத்து சேர்க்கையை கொடுக்குங்க. மேலும் வாழ்க்கை துணையின் பெயரிலோ அல்லது பிள்ளைகளின் பெயரிலோ சொத்துக்கள் இருப்பது நல்லதுங்க. முக்கியமா 7.5 சனியின் போது உங்க பெயர்ல சொத்து வாங்காதீங்க. அப்பார்ட்மெண்ட் என்றால் எல்லா மாடிகளுமே உங்களுக்கு ஏற்றது தாங்க. நீங்க புதுமலை புகுவிழாவோ வாடகைக்கு குடிபோவதையோ ரோகிணி, ஹஸ்தம், சுவாதி, திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் வைத்துக் கொள்வது வளம் சேர்க்குங்க. அடுத்து பூராடம் நட்சத்திரங்க. கலை, காவியம் மற்றும் கட்டிடக்காரகரான சுக்கரன் தான் பூராடம் நட்சத்திரத்தை ஆட்சி பண்றாரு. எனவே இந்த ராசியிலேயே பார்த்து பார்த்து வீடு கட்டுறது நீங்களா தாங்க இருக்கும். முற்றத்தோடு வீடு கட்டணும்னு ஆசை, ஆனா இந்த காலத்துல முடியுமா? அதனாலதான் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. நெரிசலான பகுதிகள் உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனா உங்க வீட்டுக்கு அருகில் கடைகள் இருந்தா நல்லது. எம்பி வீடு, மாஜி மந்திரி என்று பலர் உங்க வீட்டுக்கு அருகில இருப்பாங்க. உங்க சொந்த ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லை அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நிலைக்காதுங்க. தென்கிழக்கு வாசல் பார்த்த வீடு அமைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. ஊரின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் வீடு அமைந்தால் வீட்டில் சௌபாகியம் பெருகுங்க. எந்த தளமாக இருந்தாலும் பரவாயில்லங்க. அஸ்வினி, புனர்பூசம், சித்திரை, மூலம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களில் நீங்க புதுமனை புகுவிழாவையும் வாடகைக்கு குடிபோவதையும் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்குள் மூன்றாவதாக வரும் நட்சத்திரம் உத்திராடம் 1 பாதங்க. உங்களோட ராசிக்கு அதிபதியான குருவும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு அதிபதியான சூரியனும் நெருங்கிய நண்பர்கள்ங்க. அதனால வீட்டை பத்தி கவலையே பட வேண்டாங்க. உங்களுக்கு பரமேஸ்வரன் தெரு, ராமலிங்கம் நகர், ராகவேந்திரா நகர் என்று சிவனின் பெயருள்ள நகர்களும் சித்தர்களின் பெயருள்ள தெருக்களும் உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட்டின் எல்லா தளங்களும் உங்களுக்கு சரியாக வரும். வீட்டின் தலைவாசலை எப்போதும் கிழக்கு தெற்கு திசையில் வச்சு கட்டுங்க, இல்லாட்டி அந்த மாதிரியான வீடுகளில் குடிவாங்க. மேற்கு பார்த்த திசை உங்களுக்கு ஆகாதுங்க. மேலும் ஊரின் கிழக்கு பக்கம் வீடோ வெறும் நிலமோ வந்தா வாங்கி போடுங்க. கண் மருத்துவமனை, ஆப்டிக்கல், சித்த வைத்தியசாலை, யோகா சென்டர் போன்றவற்றுக்கு அருகில் வீடு அமைஞ்சா நல்லதுங்க. அரசாங்க அலுவலகங்கள் அருகில் வீடு வந்தா வாங்கி போடுங்க. ரோஹிணி, பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் நீங்க கிரக பிரவேசமும் வாடகைக்கு குடிபோவதையும் வச்சுக்கோங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.